श्रीमान् वेंकटनाथार्यः कविताकीर्तयश्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्प्रतिपर्यन्तायतिरा सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। क्षीरन्तृदूपुल् तिरुवेङ्कटमुडयान् पारन्रुचुन्नपुळमुळिगुळ् ஊரன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கத்தில் எம்பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை பட்டியலிட்டு சாதித்திருக்க அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மோட்சோபாயத்தில் நாம் மூழ்வதற்கு பெருமாள் பண்ணிருக்கிற உபகாரங்களை பற்றி சொன்னார். ஒரு 27 உபகாரத்தை சொல்லி சொன்னார். அதாவது பெருமாள் நம்மளை சாத்விக சிருஷ்டி, இது சாத்விக சிருஷ்டி, தாமச சிருஷ்டி, ராஜச சிருஷ்டி, இப்படி எல்லாம் சிருஷ்டியிலேயே பல பிரகாரமான சிருஷ்டிகள் உள்ளன. சாத்விக சிருஷ்டியாக நம்மளை பண்ணினது இருந்துருக்க அது பெரிய உபகாரம். ராஜச தாமச சிருஷ்டியாக கணக்கு இருந்ததுன்னாக்கா ராஜச சிருஷ்டியில எப்போ பார்த்தாலும் பணம் பணம் போயிட்டு இருக்க போறோம், எதை பற்றியும் நாம நினைக்கவே போறதில்லை. தாமச சிருஷ்டி பிறரை துன்புறுத்துவதிலேயே ஒரு குறிக்கோளோட நம்மளுடைய நடவடிக்கைலாம் இருக்கும் தாமச சிருஷ்டியில. இப்படி ராஜச தாமச சிருஷ்டி இல்லாமல் சாத்விக சிருஷ்டியில பெருமாள் நம்ம பண்ணது இருந்துட்டு இருக்க அது ஒரு பெரிய உபகாரம்னு ஆரம்பிச்சு சொல்லி சொன்னார். இது சாத்விக திருஷ்டியா இருந்தாதான் யாரா ஒரு நல்லது சொன்னா அதை காது கொடுத்து கேட்பா. சாத்விக திருஷ்டி இல்லாதவளா இருந்தாள்னாக்கா நல்லது சொன்னா அவ காது கொடுத்தே கேட்கவே மாட்டா, அவளுக்கு உபதேசம் பண்றதுல அச்சமே இல்லை. அதனால உபதேசம் பண்ணணும்னாக்க அதை கேட்கறதுக்கு உண்டான ஒரு குணம் அவளுக்கு இருக்கணும். அப்படி எம்பெருமான் நம்மள சாத்விக திருஷ்டியாக பண்ணிருக்கிறது. ஒரு ஆச்சாரியால் உபதேசம் பண்றா அதை பண்றது கேட்கறதுன்றது இருக்க அது நம்மளுடைய பாக்கியம்னு நாம நினைக்கணும். இது பெரிய உபகாரம், பெருமாள் பண்ற உபகாரம்னு சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா வரிசையா நிறைய சொல்லியிருக்க, வேதங்களை பிரவர்த்திப்பது, வேதங்களை சிருஷ்டித்ததுன்ற வார்த்தை கிடையாது, அதுதான் அந்த சாஸ்திரம். மறுபடியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன், பெருமாள் மாதிரி வேதமும் அனாதி, எப்பவும் அழிவில்லாதது, அது யுகாதிகளில் நித்தியமாக இருக்கிறது வேதம். ஆகையால வேதங்களை பிரவர்த்திப்பித்ததுன்னு ஓ பெரிய மகாப்பிரளயம் வந்துட்டுனாக்க அந்த சமயத்திலையும் வேதம் நித்தியமாக தான் இருந்துருக்கும். பெருமாள் பூர்வபூர்வமாக இருந்திருக்க வேதங்களை அப்படியே ஸ்மரித்து அதை நமக்கு உபதேசம் பண்ணுற, அப்படி வேதங்களை பிரவர்த்திப்பிச்சு சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பிச்சு இதுக்கெல்லாம் வந்து வரிசையா சொல்லிட்டு வர, எத்தனையோ பண்ற உபகாரம்லாம் நமக்கு பண்ணிருக்கேன்றத வரிசையா சொல்லிட்டு வர, அதுல பின் நல்லது கெட்டதுன்னாக்க என்னன்றத தெரியும்படியாக பண்ணி, இப்படிலாம் நமக்கு சுரூப ஞானத்தை ஏற்படுத்தி அந்த சுரூப தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்ற விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி அந்த ஹிதமாக இருந்திருக்கிற ஒரு சரணாகதி, சரணாகதி ஒண்ணுல மாத்திரமே நமக்கு அது ஒண்ணுதான் நமக்கு உபாயம், சீத்த தம்மம் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம், பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான் பரம புருஷார்த்தம், மீதி எல்லாம் அவ்வளவு, அதாவது அது பரம புருஷார்த்தமாக ஆகாது என்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி நமக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கடைசியில என்ன பண்ற அப்படின்னா இந்த எம்பெருமானத்தை நம்மளை சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி, சரணாகதி பண்றதோட மாத்திரமல்ல யசாவசிதான் அவிரதாத்துமேன்னு நாம் பண்ற சரணாகதி யசாவர்த்திதமாக இது எப்படி முறைப்படி பண்ணதாக ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்ணி நாம்ளே கேட்கும்படியாகவும் பெருமாள் பண்றேன். இது எல்லாம் வந்து பண்ணிட்டு நாம மோட்சத்துக்கு
மோட்சத்தை பெறுவதற்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்துல நம்ம நம்மளை மூடும்படியாக பண்றேன்னு சொல்லி பட்டியலிட்டு காண்பிச்ச ஆரம்பத்திலிருந்து மோட்சோபாயமாக இருந்திருக்கிற நமக்கு இருக்கக்கூடிய மோட்சோபாயம் ஒரே ஒண்ணுதான், சரணாகதி. அந்த சரணாகதியில மூடும்படியாக செய்யறது உள்பட இதெல்லாம் பெருமாள் பண்ண பரமோ பார்க்க ஆரம்பிங்கள் என்பதை சொல்லி சொன்னார் சுவாமி என்பதை நமக்கு தெரிவித்த சுவாமி. அதை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுக்கு மேல எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்களை பத்தி சொல்ற. இந்த பூர்வோபகாரங்களை சர்வேஸ்வரன் செய்த காலங்களிலே நாம் அறிய மாட்டாமையாலும் பிரதிபுத்த காலத்தில் அவற்றின் அவாந்தர விசேஷங்கள் எண்ணி முடிய ஒண்ணாமையாலும், இங்க ஏதோ 27 தான் லிஸ்ட் போட்டிருக்கு, இவ்வளவுதான் அவர் உபகாரம் பண்ணிருக்காரா என்னன்னு கேட்ட. அவர் எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பூர்வோபகாரங்களை சர்வேஸ்வரன் செய்த காலங்களிலே நாம் அறிய மாட்டாமையாலும், பூர்வம் உத்தரம்னா எதனா ஒரு ஒரு விஷயத்தை பேஸா எடுத்துட்டாதான் அதுக்கு முன்பு அதுக்கு பின்புன்னு சொல்ல முடியும். இப்ப எதை பேஸா எடுத்துக்கிறதுனாக்க, இப்ப சாத்தியோபாயமாக இருந்திருக்கிற நம்மளாலே செய்யக்கூடிய உபாயமாக இருந்திருக்கிற சரணாகதி, இந்த சரணாகதிய சாத்தியோபாயமாக இருந்திருக்கிற சரணாகதி இருக்க, இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன பெருமாள் பண்ண உபகாரம், சரணாகதி பண்ண பிற்பாடு பெருமாள் பண்ண போற உபகாரம், சரி, சரணாகதி பண்றதுக்கு முன்ன பெருமாள் பண்ண உபகாரம் எவ்வளவு இருக்கும்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. என்ன பூர்வோபகாரங்களை சர்வேஸ்வரன் செய்த காலங்களிலே நாம் அறிய மாட்டாமையாலும், இப்படிப்பட்ட உபகாரத்தெல்லாம் பெருமாள் பண்ணிருக்கேன்றத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும். எப்படின்றது நாம ஒரு எதிர்ச்சாப்பு கிருத்தத்தை பண்றோம். எதிர்ச்சாப்பு கிருத்தம்னாக்க நாம எதிர்பார்க்காமலே ஒரு தானா ஒரு சுகிருத்தம் ஒரு புண்ணியகர்மாவை நாம செய்யும்படியாக நேரிடுறது. இதே எதிர்ச்சா சுகிருத்தம் வரைச்சு இன்னொருத்தரும் பண்றா, ரெண்டு பேரும் பண்றா, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கணும்னு ஒண்ணும் நிர்பந்தம் கிடையாது. இப்ப பாருங்களேன், ஒரு பசுமாடு வருது, எதிர வருது, ரெண்டு பேரும் பசுமாடை பிரதட்சிணமா வரும். இது பிரதட்சிணமா வரணும்னு இன்டென்ஷன் இல்லை, நாம பிரதட்சிணமா நமக்கு வரும்படியா அந்த சன்னிவேசம் அப்படி பிரதட்சிணமா வரும்படியா தோன்றது. இது பசுமாடை பிரதட்சிணமா வந்துட்டோம். இது ஒரு எதிர்ச்சா பிரச்சனை. ஒரு பெரிய பிரம்மவித்தவர், அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படி இருந்தா கூட அந்த பிரம்மவித்தா இருக்கவர் ஆத்துக்குவரு, அவருக்கு வேண்டியவா ஒருத்தர் நமக்கு வேண்டியவா, அங்கெல்லாம் ரெண்டு பேருமா ஆத்துக்கு வர. அப்படி வரைச்சு அந்த பிரம்மவித்துக்கு சரி, அவருக்கு அவர் கூட வந்தவா நமக்கு வேண்டியவாடா இருக்கிறதுனால அவ வெயில்ல களை வந்திருக்காள களைப்பாரணும்ட்டு நாங்க வெளியே எடுத்து விற்கிறதோ இல்ல ஃபேன் போடுறதோ ஏதோ ஒண்ணும் பண்ணிட்டோம். இந்த ஃபேன் காத்து அந்த பிரம்மவித்துக்கும் கிடைக்கிறது, ரெண்டு பேருக்கும் அவருக்கும் நாம குறைச்சரிய பண்ணதா. இப்போ அவர் பிரம்மவித்து அவருக்கு உபகாரம் நமக்கு அங்கீகரிக்கம் பண்ணணும் என்கிற ஒரு எண்ணெல்லாம் இல்லாமல் நாம எதிர்கையா நாம பண்ற ஒரு காரியம் அது புண்ணிய காரியமா அமைஞ்சு போயிருக்கு. இது எதிர்கா சுகிருத்தம்னு சொல்லி சொல்றோம். இப்படிப்பட்ட எதிர்கா சுகிருத்தம் இருந்திருக்க, இந்த எதிர்கா சுகிருத்தத்தினால வரக்கூடிய நிலை என்னன்றத, இப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன் வரணும்னு இல்லையா, இந்த சுகிருத்தத்துக்கு புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கணும். பெருமாள் ஒரு ஹைபத்தட்டிக்கலா வச்சுப்போங்க, அதாவது இப்படி ஒரு சுகிருத்தம் பண்ணாங்கனாக்க ஒரு பிரம்மவித்துக்கு அவளுடைய வெயில்ல போனா சிரமம் பெறும்படியாக நாம அவளுக்கு உபச்சாரம் பண்ண முடியாம ஒரு சுகிருத்தம் பண்ணமானாக்க, ஜென்மாந்தரத்துல நமக்கு வெயிலினுடைய சிரமமே தெரியாது, எப்பவும் ஏசிலேயே இருக்க மாதிரி ஒரு பலனை கொடுத்து இந்த அந்த சுகிருத்தத்துக்கு பலனா இது கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இது இப்படி சில பேருக்கு ஒரு அல்பமான பலத்தை, இது இது வந்து மீதி விஷயங்களோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க இது ரொம்ப ரொம்ப அல்பமான பலன் தான். இது இந்த அல்பமான பலத்தை
வாங்கிட்டு போறதுக்காட்டில இவன் என்ன பண்ணுவா, எதிர்காசிரமா நம்மள என்ன பண்றேன்னா, இந்த எதிர்காசி திட்டத்துக்கு பலமாக ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்ற விஷ்ணு கட்டாட்சம் என்ன சொல்லுகிறார். ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் தசா. ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும்னா ஆறு விஷயங்கள் தேவைன்னு சொல்றது. ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் தசா. விஷ்ணு கட்டாட்சம்ன்றது ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும். அப்புறமா ஆபிமுக்கியம் வேணும், இவளிடத்துல ஆபிமுக்கியம் இருக்கணும், அவளோட சம்பாஷணம் இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக இருந்திருக்கிற ஆறு விஷயங்கள்ல எதிர்காசு குறத்தமும் ஒன்னா இருக்கிற அப்படின்னால நாம பிரம்மவித்துக்கு உபச்சாரம் பண்ணினதுனால எதிர்ச்சைய உபச்சாரம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட பண்ணாத ஏதோ யாரோ கூட வந்தவர்களோட அவரும் வந்திருக்கார், அவருக்கும் நாம் உபச்சாரம் பண்ணணும்னு சேர்த்து பண்ணின அப்படின்னால இந்த எதிர்ச்சா சுத்திரத்தினுடைய பலமாக நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்றேன். இப்ப இது அத்வைதம் ஆபிமுக்கியம் சம்பாஷணம் எல்லாம் சொல்லியிருக்காரு, வேற அது ஆறு சொல்லச்சு. இப்போ இப்படிப்பட்ட எதிர்ச்சா சுத்திரம் வந்துருச்சுன்னாக்கா இதை வீணாக்காத ஆச்சாரிய கட்டாட்சம் வந்துட்டுனா அப்புறம் ஒன்பது அது ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அடுத்தது ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு வந்ததுன்னாக்க நமக்கு தத்துவஜானத்தை அவ உபதேசம் பண்ணுவா, அதை கேட்கும்படியான ஒரு ஞானம் வரும், ஒரு நிலையை நமக்கு ஏற்படும், நமக்கு ஹிதம் எது புருஷார்த்தம் எதுன்றத உபதேசம் பண்ணுவா. இப்படி இந்த எதிர்ச்சாச கிருத்தம் வந்ததுனுடைய இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணோம்னா பரமஹிதமாக இருந்திருக்கிற சரணாகதியம் மூலப்படியாக வரைக்கும் பண்றாங்க. இது எத்தனை பிரகாரமா எப்படி எப்படி பண்றேன்றது நம்மளால அப்ப தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால பூர்வோபகாரங்களை சர்வேஸ்வரன் செய்யும் காலங்களில நாம் அறிய மாட்டாமையாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இப்பதான் நம்ம காலக்ஷேபம் கேட்கிறோம், காலக்ஷேபம் கேட்கறதுனால நாம தெரிஞ்சுருக்கோம். நாம எல்லாம் பிரம்மாண்டத்துல சரண ஆச்சாரியன் மூலமா சரணாகதி பண்ணிருக்கோம், ஆச்சாரியன் மூலமா சரணாகதி பண்ணிருக்கே ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு நாம பாத்திரமா இருக்கோம். இந்த ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு பாத்திரமா இருக்கிறதுனால நமக்கு ஜாயமா பெருமாளுடைய ஈஸ்வரத்துக்கு சௌகார்த்தம் நாம எப்பயோ எதிர்த்தா சுக்கிரம் பண்ணிருக்கோம். அந்த சுக்கிரத்தை ஆச்சாரிய கட்டாட்சம் வரும்படியாக நம்மள பண்ணிருக்கேன். நம்மளுடைய பிறப்பு திசையில ஜாயமாக திசையில பெருமாள் நம்மள கட்டாட்சிச்சிருக்கே. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். பலானுமேயா பிராரம்பாக என்ன காளிதாசனுடைய வார்த்தை, பலானுமேயா பிராரம்பாக உன்னுடைய முயற்சி எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு தூரம் விசேஷமா இருந்திருக்கு என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா உன்னுடைய முயற்சியினால வரக்கூடிய ஒரு பலன் இருக்க அந்த பலனை கொண்டு அனுமானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். ஒரு பையன் பரீட்சை எழுதுறான், பரீட்சை எழுதிச்சு, பரீட்சை எழுதினுடைய பலன் என்னன்னா கட்டமான பேப்பர்ல கூட அவன் நிறைய 80 மார்க் 90 மார்க் வாங்குறான். இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறதுனாக்க இந்த பலத்துல இருந்து இவன் கட்டமான பேப்பர்லயும் 80 மார்க் வாங்கிருக்கான்றதுனால ஏற்படுறது என்னன்னா பிராரம்பாக இந்த பரீட்சைக்கு வாசிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு முயற்சி பண்ணினா என்பது இந்த பள்ளத்துல இருந்து அனுமேயம் பள்ளத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்று. ஆகையால இப்போ நாம இந்த சரணாகதி ரூபமான சாத்தியோபாயத்துல நாம மூண்டிருக்கோம், எல்லாரும் சரணாகதி பண்ணிருக்கோம். இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன நமக்கு இந்த சரணாகதி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும், இதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம், இதுதான் பரமஹிதம். இப்படி சரணாகதி பண்ணாத போயிட்டோமானாக்கா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்ற ரீதியில மறுபடியும் ஒரு பிறப்பும் இறப்புமான ஒரு நிலை நமக்கு வந்துடும். இந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு தான் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணி ஏதோ தேகாவசானயமாம் தொப்பாதம் பிராபயத்து என்று இந்த சரீரம் முடிஞ்ச உடனே இந்த சரீரம் மாத்திரம் போறோம் எனக்கு, இந்த சரீரம் முடிஞ்ச உடனே எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும் என்று பிரார்த்தனை பண்றோம்னு சொல்லி
இவ்வளவு ஒரு பக்குவமான நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு பெருமான் எவ்வளவு காரியம் பண்ணிருக்கேன், எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன்றது நம்மளால அந்தந்த சமயத்துல அப்பப்போ தெரிஞ்சுக்க முடியாது. சரி, இப்ப நாம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமான் இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கிறதுனால நம்மளுடைய எதிர்கால சுத்திரத்தெல்லாம் வீணடிக்காமல் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக எல்லாம் பண்ணிருக்கிறோம் இல்லையோ, இப்படி எல்லாம் பெருமாள் பண்ணிருக்கிறதுனால அப்போ இது தெரிஞ்சு இப்ப நாம சுவாமி ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு நமக்கு ஒரு பிரதிபுத்த காலம். பிரதிபுத்த காலம்ன்றது என்னன்னாக்க ஒரு நல்ல ஒரு ஞானம் வந்திருக்கிறக்க ஒரு காலம் வந்திருக்கு நமக்கு. இப்ப நம்ம உணர்வு வந்திருக்கு நமக்கு. இந்த ஒரு சமயத்துல நாம பெருமாள் நமக்கு எப்படியெல்லாம் உபகாரம் பண்ணிருக்கேன்றத நாம லிஸ்ட் போட்டு பார்ப்போம்னாக்க பெருமாள் பண்ண உபகாரங்கள் கணக்கில் அடங்காததாக தெரியும். எத்தனை எத்தனையோ பிரகாரமான உபகாரம் பண்ணிருக்கார். அவாந்தர விசேஷங்கள் எண்ணி முடியாம ஒன்னாமைந்தாலும் இவ்வளவுதான் உபகாரம் பண்ணிருக்கேன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்துருக்கான். அவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கு. ஆகையால ரெண்டு சமயத்திலையும் முதல்ல அவர் பண்ண உபகாரத்தையே தெரிஞ்சுக்க முடியல. நமக்கு ஒரு பிரதிபுத்த தசை வந்த பிற்பாடு அவ எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்கான்றத சொல்ல முடியாது. அப்படி இருந்துருக்குன்ற ஒரு சாதாரண அதுக்காக தான் இவர் அத்தானி செய்தன அடியேன் அறியேன்னு நீங்க என்னென்னலாம் உபகாரம் பண்ணிருக்கேன்றத அறியேன் அறியேன் எனக்கு தெரியலன்னு சொல்ற. ஒத்தார்மிக்காரை இளையாயமான மாயா ஒத்தாய பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன் அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு இந்த ஆழ்வாருடைய சப்தங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானது. இந்த பத பிரயோகம் ஒத்தார் மிக்காரை இளையாய மாயா என்ன, பெருமாளுக்கு சமமானவரும் பெருமாளுக்கு மேம்பட்டவரும் இல்லாதவராக இருந்திருக்கிற மா மாயா. மா மாயா மாயான்னா மாயன்ற சப்தத்துக்கு மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம் அர்த்தம். ஆச்சரியமான குணசேஷ்டித்தங்கள் எம்பெருமானுடைய குணங்கள்லாம் ஆச்சரியம், எம்பெருமானுடைய செயல்கள்லாம் ஆச்சரியம், எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் ஆச்சரியமாக இருக்கு, எல்லாமே ஆச்சரியமானதாக இருக்கும். ஆச்சரியம் ஆச்சரியம்னாக்க நம்ம எண்ணி பார்க்க முடியாததாக ஒரு நின்றுக்கிறதே அதுதான் ஆச்சரியன்றதுனால சொல்றோம். ஆச்சரியன்று சொல்றதுனால எட்ட சொல்றோம் நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னாக்க இது ஆச்சரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க இது சாதாரணமா நார்மலா இருந்தது காட்டிலும் விசேஷமா இருக்குன்னு அர்த்தமா இல்லாமா இல்ல நம்ம நினைச்சு பார்க்காது நினைச்சே கூட பாத்திருக்க மாட்டோம் இப்படி இருக்கோம்னு அதுதான் ஆச்சரியன்றது. இப்போ பெருமாளை தெரிவிக்கிறோம், தேவ பெருமாளை தெரிவிக்க போறோம். இப்ப கண்ணாடி ஏரியில பெருமாள் எழுதிருக்கேன், இல்ல மலையில பெருமாள் எழுதிருக்கேன்னு நினைச்சு அப்ப ரொம்ப ரொம்ப ஏகாந்தமா எழுதிட்டு போறது. திருவாபரணம் தான் ஒன்றும் அதிகமா இருக்க போறது இல்ல, அதே மாதிரி நிறைய புஷ்பங்கள்லாம் சாத்திருக்க போறது இல்ல, சாதாரணமா எழுதி இந்த சமயத்துல போய் சேவிச்சுவாங்க. இப்படி சேவிக்கிச்சு நாம நினைச்சுட்டு இருப்போம் நிறைய திருவாபரணத்தோடையும் மாலை புஷ்பங்களோடையும் பெருமாள் சாயிச்சா ரொம்ப ரொம்ப அந்த சித்தரஞ்சகமா அப்படியே மனசை கவரும்படியாக இயக்கும்படியாக எழுந்திருப்பேர் நாம நினைச்சுட்டு இருப்போம். நான் இப்படி போய் சேவிச்சுவோம்னாக்கா ஒரு யஜ்னோபவீக்கமும் ஒரு பெருமாள் நாச்சியாரும் அரணாலும் சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் ஒரு கைவிழின்னு சொல்லுவார். பெருமாள் சாத்தின்றிருக்கிற வஸ்திரத்துக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அந்த ஏழு இருக்கிறத பார்த்த உடனே நம்மளை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே நம்மளே நினைச்சே பார்க்க மாட்டோம், ஒரு கடமை கூட்டுற மாதிரி ஒரு சேவை இருக்கு. இது ஆச்சரியம். இப்படி இருப்பேர்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறது இல்லாத நாம நினைச்சதை காட்டிலும் ரொம்ப விசேஷமா நாம நினைச்சு பார்க்காத ஒரு நிலையில எது இருக்கோ அதெல்லாம் தான் ஆச்சரியன்றது. பெருமாள் மா மாயன் மாயன்னாலே ஆச்சரியம் ஓட்டு ஒவ்வொன்னு ஆச்சரியத்தை உண்டு பண்ணவன்னு சொல்றோம். ஒரு மேஜிக் இருக்கு, இந்த மேஜிக் பண்றா பண்ணச்சு என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துல இருந்து நம்ம கண்ணகிற குடம் நிறைய ஜலம் கொட்டுவோம், ஜலம் கொட்டிட்டு நம்ம கண்ணகிரையே கொட்டிட்டோ அந்த குடத்தை கவுப்பா கவுப்பா சொல்லி ஜலம் கூட கீழே கொட்டாது. இது நமக்கு ஆச்சரியம். இயல்பா நடக்கக்கூடியது என்னன்னாக்க இந்த ஜலத்தை குடத்தை கவுத்தா அதுல இருக்கிற ஜலம் கீழே கொட்டணும்,
அது கொட்டாத இருக்கிறது ஆச்சரியம்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த மாதிரி நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய நினைப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக திகழ்வதுதான் ஆச்சரிய சத்தியமாக சொல்ற. இது மாய, இது மாயைக்கே சொல்றதுன்னா மாமாயனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஒத்தாய பொருட்கும் உயிராய் என்னை பற்ற பெருமாள் ஒத்தாய் எப்பொருட்கும், எப்பொருட்கும் ஒத்தாய். இப்பதான் சொன்னார் ஒரு வார்த்தை, ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயான்னு சொன்ன அழுவாருடைய தேசத்தை. உனக்கு சமமாகவோ உனக்கு மேற்பட்டவர்களோ யாரும் இல்லாதவனாக இருந்திருக்கிற ஆச்சரியமான தேசிட்டங்களே உடையவன்னு சொல்லி சொன்னார். உன்னை அட்டது வரையில சொல்ற ஒத்தாய்னு சொல்ற, நீ மீது பேரோட சமமா நீ இருந்திருக்கேன்னு சொல்ற. இதுன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? ஒண்ணு பொண்ணு பார்த்தோம்னாக்க அதுதான் கான்ட்ரடிக்ஷன். இல்லை எப்போ வரும் கான்ட்ரடிக்ஷன் சொல்லி சொல்லணும்னாக்க, ஒரே சுபாவத்தை எடுத்துட்டு ரெண்டும் சொல்லி சொன்னமானாக்க அப்போ கான்ட்ரடிக்ஷன் வரும். அதாவது எதிரெதிர் குணங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தா கான்ட்ரடிக்ஷன் வரும். வேற வேற விஷயத்துல சொல்றேன். இப்ப ஒத்தாய பொருட்கும், இப்ப பெருமாள் அவதார திசையில எப்பொருட்கும் ஒத்தாயின்னு எல்லா வஸ்துக்களுக்கும் சமமாக இருந்தது கேறான் பெருமாள். பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணத்து திருவாயிற்பாடியில் இருந்து இருக்கிற கோபர்கள் எல்லோரும் கண்ணன் பரமபுருஷன்ற ஒரு எண்ணத்திலேயே யாருமே இல்லை. எல்லாரும் தங்கள்ல ஒத்தன் கண்ணன் தான் அவெல்லாம் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அதுல கண்ணனும் தோட்டு போறாங்க எத்தனையோ சமயத்துல, எத்தனையோ விளையாட்டுல கோலிகளை வந்து விளையாடுறதுல, இதுல விளையாட்டுல கொம்பு விளையாட்டு விளையாடுறதுல எல்லாத்தையும் கண்ணனும் தோத்து போடுறான். தோத்து போனா அதுக்கு என்ன மீது பேர் முதுகுல ஏற்றிட்டு போடுறதோ, ஜெயிச்சவனை முதுகுல ஏற்றிட்டு போறதோ, அத்தையும் அவன் பண்றான் கண்ணன். அப்ப மீது பேருக்கு சமமாக அவன் நடந்துக்கிறான் அவதார காலத்துல. இப்ப இது ஒத்தாரே இல்லாதவராக இருந்திருக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனையே ஒத்தார்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த எந்தெந்த விஷயத்துலன்னு பார்க்கணும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்லன்னு பார்க்கணும். இந்த முதல் ஆஸ்பெக்ட் வந்து எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய குணங்களை அவருடைய இயல்பான நிலையை கொண்டு சொல்றது. பெருமாள் தன்னுடைய குணங்கள்னால அவருடைய ஒரு தயையினால வாசல்யத்தினால நம்மள ஒத்தராக இருக்கும்படியாக அவரை பண்ணிக்கிறது இது ஒத்தார்ன்றது. அதனால இது வேற வேற விஷயமா போயிட்டு அப்படினால இந்த இடத்துல தோஷம் கிடையாது. உயிராய் எல்லாம் எனக்கு என்னுடைய பிராணனுக்கும் அந்தரியாமியாக அந்த எம்பெருமான் இருந்திருக்கு. என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன, என்னை ஈன்ற தாயாய், அந்த தாய்க்கும் அந்தரியாமையா பெருமாள் இருந்திருக்கு. என்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிற எந்த தந்தைக்கும் அந்தரியாமையாக இருந்திருக்கு, எனக்கும் அந்தரியாமையா இருந்திருக்கு. அறியாதன அறிவித்த அத்தா, எனக்கு உபதேசம் பண்ற, எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் உபதேசம் பண்ற ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கும் நீ அந்தரியாமையாக இருந்திருக்க. இப்படி எத்தனை பிரகாரமா நீ உபதேசம் எனக்கு உபகாரம் பண்ணிருக்கேன்றது என்னால சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்ற. எனக்கு சமமாக இருந்துட்டு என்னெல்ல ஒத்தனாக நீ எங்கள ஒத்தனாக நீ இருந்துட்டு ஒரு உபகாரம் பண்ற, எனக்கு அந்தரியாமையாக இருந்துட்டு எனக்கு நல்லது கெட்டது செய்யும்படியாக பண்ணிட்டு ஒரு உபகாரம் பண்ற, என்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிற எங்க அம்மாவனுடைய அந்தரியாமையாகவும் இருந்துட்டு எனக்கு உபகாரம் பண்ற. அங்க காளிதாசன் சொல்ற மாதிரி சபிதா பிதர பகானம் வினயாதானா திரட்சணா தரணாதசி சபிதா பிதரஸ்தானதாம் கேவலம் ஜன்மஹேதவஹாம் பிரஜானாம் வினயாதானா. இப்போ அப்பா அம்மா இருக்கன்னா அவனுடைய கடமை என்னன்னா முதல்ல குழந்தைகளுக்கு வினயத்தை உண்டு பண்ணணுமா, நல்ல பண்புகளை உண்டு பண்ணணும், நல்ல ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும். ரஷணா பரணாகதி அந்த திலீப்னே எல்லா பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் அதை அவனே பண்ணி கொடுத்துடுறானா. ரஷணா பரணாகதி அவளை ரட்சணம் பண்றான். ரட்சணம் தரணம்ன்றது ரெண்டு, ரட்சணம்ன்றது நல்ல கல்வி ஒழுக்கம் இவைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது ரட்சணம். தரணம்ன்றது இருக்க அவளுக்கு சாதம் போடுறது உடுக்க உடை கொடுக்கறது இதெல்லாம் சொல்றது இருக்க, இதெல்லாம் மறைக்கிறது.
இப்படி இதெல்லாம் அப்பாவுடைய காரியம். இது மொத்தத்தையும் ராஜாவே பண்ணிட்டு போயிட்டான். தப்பித்தான் இந்த ராஜா தான் திலீபன் தான் பிதாவாக இருந்துருக்கான் பிரஜைகளுக்கு எல்லாம். அப்ப அவ அப்பா காரியம் என்னடா, கேவலம் ஜன்மஹேதவா திருஷ்டிக்கு காரணமாக இருந்துருக்காங்களா, அங்க அந்த திருஷ்டிக்கு காரணமா இருக்கிறதும் அப்பா இல்ல அப்பாவுடைய அந்தரியம் தான். அதான் சொல்ற அத்தாயாய் தந்தையாய் அரியாதன அறிவித்த அத்தாம். அரியாதன அறிவித்த அத்தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் பெருமாள் தான் சார். சமப்பியாந்தியும் குருவும் உண்டே கமலாந்திரும் பிரவக்தா சந்தசா முக்தா பஞ்சராத்திரத்து இயக்கம்னு சொல்லியிருக்க அப்படினால பிரதம குருவாக எழுந்தருள் இருக்கிறவரும் அந்த பெருமான் தான். நீ செய்தன அடியே நறியேனே, நீ எப்படி எப்படி இல்ல அம்மா நமக்கு பண்ணிருக்கிற உபகாரங்களை நம்மளால கணக்கு போட முடியுமா, அப்பா பண்ணிருக்கிற உபகாரங்களை நம்மளால கணக்கு பண்ண முடியுமா, நமக்கான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா, எத்தனை காலம் ஒருவா ஒருவேளை அவன் சாப்பிட்டு நமக்கு மூணு வேளை சாதம் போட்டிருப்பாவா, இதெல்லாம் நினைச்சுப்பான். நமக்காக எவ்வளவு அவளுடைய என்ன சொல்றது, அம்மாவா இருக்கிறவா இந்த குழந்தைக்கு உடம்புக்காகன்றதுக்கோசரம் தன்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் குழந்தை குழந்தை குழந்தைன்னு அதையே நினைச்சுட்டு இருக்கவாளா இருந்தப்பா. இப்படி எத்தனையோ பிரபாரமான உபகாரங்கள், அவ பண்ணிருக்கிற உபகாரத்தை லிஸ்ட் போட்டு முடியாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்தரியாமையா இருந்துட்டு பெருமாள் பண்ணின உபகாரங்களை, ஆச்சாரியன் பண்ணின உபகாரங்கள், இப்படி ஆச்சாரியனாவும் இருந்துட்டு பெருமாள் பண்ணின உபகாரங்களை என்னால நிறுத்தி போட முடியாதுன்னு ஆழ்வார் சாதிக்கிற. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அத்தானி செய்தன அடியேன் அறியேன், அடியேன் அறியேனே, அறிய மாட்டேன்னு அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம்னா, தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம், அவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் வந்து என்று இருக்க பிராப்தம். இப்படி நாம் எண்ணி பெருமாள் விஷயத்துல இவ்வளவு உபகாரம் நமக்கு பண்ணிருக்கே, அவர் விஷயத்துல நம்மளால எந்த விதமான அவர் பண்ணின உபகாரங்களுக்கு எந்த விதமான பிரத்யுபகாரங்களும் பண்ண முடியாது என்கிற எண்ணத்தோட அவர் விஷயத்துல எப்பவும் கிருதஜதையோட நாம இருக்கணும் என்று ஆழ்வார் சொல்ற. அஜ்ஞான சுகிருதம் முதலா கால தத்துவம் உள்ளதனையும் இச்சேதனம் செய்யும் அனுகூல வியாபாரங்கள் எல்லாம் எக்கிஞ்சித் வர்த்தத்தை லோகே நின்றனால் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் என்னால் அடைப்பு நீ கொண்டாது இறைவனே என்னால் செயற்பாளதன் என்னான் செய்கேன் யாரே கலைகன் இத்தியாதிகளில் படியே ஈஸ்வர அதீனங்களாய் அனந்தங்களாய் நடக்கின்றனவாகையாலே இவற்றுக்கு ஈஸ்வர புத்தியாலும் எண்ணில்லை ஆகிறே இருப்பது. அடுத்ததுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் சொல்லி சொல்ற என்ன, பெருமாள் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரம் இவ்வளவுன்றத என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால சொல்ல முடியாதுன்றதுக்கு ரெண்டு காரணம், இப்ப பெருமாள் உபகாரம் பண்றேன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறம் தான் என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது, ஒரு சமயத்துக்கு அப்புறம்தான் இப்படி எல்லாம் உபகாரம் நமக்கு பண்ணிருக்கேன்றத தெரிஞ்சுக்க முடியாது. இது நாம அம்மாவாகவோ அப்பாவாகவோ இருக்கச்சேதான் நம்ம அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நமக்கு அந்த தெரிஞ்சுக்கிற ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி சில சமயங்கள்ல சில விஷயங்களை அம்மா அப்பா பண்ண தியாகங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத போயிருது. ஆச்சாரியனுக்கு நம்மளால ஏற்படக்கூடிய சிரமங்கள், நமக்காக அவாப்படும் சிரமங்கள், நமக்காக அவ பண்ற உபகாரங்கள், இதெல்லாம் எடுத்த எடுப்புல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்துட்டு சொல்லி சொன்னேன். சரி, நம்மளால தெரிய முடியாத போட்டோம், அம்மா அப்பாவால லிஸ்ட் போடலாம் இல்லையோ, நாம இந்த குழந்தைக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கோம், அப்பா சொல்லலாம் இல்லையா அவனுக்கு என்னென்னலாம் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா, இன்னும் எத்தனை நாள் அவனை தோல்லை தூக்கிட்டு போயிருக்கேன், எத்தனை நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயிக்கும் போய், எத்தனை நாள் டாக்டர்ல ஆயிக்கும் போயிருக்கேன், எத்தனை நாள் ஸ்கூல்ல கொண்டு போட்டிருக்கேன், அவன் போய் ஒவ்வொரு வாட்டி சண்டை வாங்கிட்டு வர செய்யும், அதுக்கெல்லாம் போய் அவன்கிட்ட போய் தலையை கவர்ந்துட்டு நான் எவ்வளவு நின்றுருக்கேன், நான் ஸ்கூல்ல நின்றுருக்கேன், ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வரச்சு அடுத்த வாட்டி இவன் நான் பாத்துக்கிறேன், நான் அடுத்த வாட்டி பாஸ் பண்ணிடுவான்னு வாத்தியா ரெண்டு கிண்டி திரண்டி எவ்வளவு ஹேரெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்லாம் நான் தாங்கிட்டு இருந்திருக்கேன்னு அப்பா இதெல்லாம் லிஸ்ட் போடல முடியும் எத்தனை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அவளாலையும் கணக்கு போட முடியாது.
எவ்வளவு நம்போ இந்த பசங்களுக்கு அவ கணக்கு பார்த்தா அவ காரியம் பண்றா, எத்தனை பண்ணிருக்கேன்றத கணக்கு கொடுக்கறதுக்கோசரமா பண்றா, அவ கணக்கு பார்த்து அவ காரியம் பண்ணல. இந்த குழந்தை குழந்தை குழந்தைன்றதுக்கோசரம் அது ஒண்ணு மாத்திரம் தான் நினைச்சிட்டு பண்றா. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரங்களை நமக்கு வேணா தெரியாத போயிருப்பது, பெருமாள் அவர் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரங்களை அவர் ஞாபகம் வச்சுட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், வந்து இத்தனை உபகாரம் நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். அத்திகிரி மகாத்மத்துல ஒரு பாசரம் தரமான விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லிருக்கலாம். எதோத்துக்காரி பெருமாளை மூலம் சாசனம் பண்ற பாசனம் இது. யாரெல்லாம் அந்த எதோத்துக்காரி பெருமாளை போய் சேவிக்கிறாளோ, அவ சேவிச்ச உடனே அந்த கோபுரவாசி முடியல வந்தாருனாக்க, ஒரு லெட்ஜர் வந்து புறணைன்னு ஒரு சொல்லுவார், அந்த இடத்துல ஒரு லெட்ஜர் வந்து கீழே விழுந்துருமா. அது என்னதுறான்னா சித்திரகுப்தன் கணக்கம். எதோத்துக்காரி பெருமாளை போய் மகாவிசுவாசத்தோட சேவிச்சு உபாய பலபாவேன சுயம் வெக்தம் பரம் மகான்னு அவர் ஒருத்தரே நமக்கு புகழ், அவர் தான் நமக்கு உபாயம் என்கிற எண்ணத்தோட அந்த இருபத்துக்காரி பெருமாளை நாம சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க, அந்த சித்தோபாயமாக இருக்கிற எம்பெருமாள் நமக்கு இனிமே நரக்கத்துக்கு போறதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ந்து போச்சு. இப்ப நரக்கம் போனோம்னா நமக்கு தண்டிக்கிறதுக்கோசரம் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சிருக்கானா ஒரு பெரிய லெட்ரு. இந்த லெட்ரு இனிமே இவன் இங்க வரப்போறது இல்லை, பெருமாளை சேவிச்சாச்சு, அந்த எதோத்துக்காரி பெருமாளையே சித்தோபாயமாக அவர் ஏத்தன் பேர் அவர் திருவடியில சரணாகதி பண்ணிட்டான், ஆகையால இனிமேல் இந்த நரக்கத்துக்கு அவனுக்கு வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னாக்க, இந்த இடத்த அடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த சுரணை நம்ம ஓலைச்சவடியில எழுதி நம்ம பண்ணின பாப்பங்கள்லாம் எழுதி வச்சிருக்கானே அத்தனை ஓலைச்செடியும் இந்த பொருள் கீழே போட்டுக்கணும், நீயே எடுத்தும் போயிட்டு எனக்கு வேண்டாம் போய் எனக்கு இடத்துல வாங்கிச்சு. அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கா நம்ம பண்ண பாப்பங்களைன்னு சொல்லிக்கணா, பெருமாள் நமக்கு பண்ண உபகாரங்களை அந்த மாதிரி எதனா லிஸ்ட் அவுட் பண்ணி அவர் வச்சுட்டு இருக்கலாம், இந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுதியிருக்க மாதிரி எதனா எழுதி வச்சிருக்காரான்னு சொன்னாக்க, அதுவும் இல்லையா. பெருமாளாலையும் யாருங்க, பெருமாளாலையும் தான் எவ்வளவு உபகாரம் யாருக்கு பண்ணிருக்கோம் அப்படின்றது அது என்னன்னு அவராலையும் சொல்ல முடியாதுன்றத அடுத்த பகுதியினால சொல்றேன். அத அடுத்த உபன்யாசத்துல அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.